அதெல்லாம் ஒண்ணுலப்பா, இறந்து போயிட்டதாக நினைச்சுக்கிட்டு இருந்த நீ திடீர்னு உயிரோட வந்ததும் அவளுக்கு ஒண்ணும் புரியல. பொம்பளை தானே, அதிர்ச்சிய தாங்க முடியல. வேற ஒண்ணு இல்லை, காரியம் கெட்டு போச்சு. சுடலமுத்துக்கிட்ட சொல்லி நரேந்திரனை அடிச்சு கொள்ள சொல்லி வந்தேன். உடனே போய் நரேந்திரனுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி நரேந்திர கூட்டிப்பா. இப்ப நரேந்திர எங்க? இவ்வளவு நாள் நீ எங்க பாருந்த? அதை ஏன்பா கேட்கிறேன். அன்னைக்கு துப்பாக்கி குண்டடிப்பட்டு கீழே விழுந்ததுதான்பா தெரியும். கண் விழிச்சு பார்த்தப்போ ஆஸ்பத்திரியில இருந்தேன். போலீஸ்காரங்க கேள்வி மேல கேள்வியா கேட்டு என்ன வாட்டி எடுத்தாங்க. கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு, தண்டனை கொடுத்தாங்க. இவ்வளவு காலம் ஜெயில இருந்தேன். ரிலீஸ் ஆன உடனே நேரம் உன்னை பார்க்க ஓடி வந்திருக்கேன். என் அட்ரஸ் உனக்கு எப்படி தெரிஞ்சது? என்னப்பா அது, விளையாடுறியா? என்ன இங்க வர சொல்லி நீ தானப்பா லெட்டர் போட்டேன். நான் எழுதலையே. வேற யார் எழுதுறது? யார் எழுதினா நமக்கு என்னப்பா? எப்படியோ நாம ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்துட்டோம். ஏன்பா, என் மகன் சௌக்கியமா இருக்கானா? சொன்ன சொல் மாறாம என் மகனை வளர்த்து ஆளாக்கி அன்னைக்கு நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்திட்டேன். உன்னை பத்தி நான் சந்தேகப்பட்டேன், என்ன மன்னிச்சு. அதுக்கு பிராயச்சித்தமா உன் காலை தொட்டு என்ன பதிலா? ஏன்பா, என் மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. உன் மகனுக்கு? இல்ல. அதானே மூர்த்தி, என் மகளை கல்யாணம் செய்துக்கு உன் மகன் மறுக்கிறப்பா. நான் எவ்வளவோ கெஞ்சினேன், முடியாதுன்னு மறுத்துட்டு என்ன அவமானப்படுத்திட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அவனை தேடி தான் நான் வெளியே போயிருந்தேன். என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு? என்ன காரணத்துக்காக உன் மகளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான்? நான் சுட்டு கொண்டதாக அவன் எப்படியோ நம்பிட்டான். அதுக்காக என்ன பழிக்கு பழி வாங்கணும் துடிச்சிட்டு இருக்கப்பா. அவனுக்கு நான் புத்தி சொல்றேன், அவன் எங்க இருக்கான் சொல்லு, நானே நேர்ல போறேன். எனக்கு வேண்டியது கையால சாப்பிடணும். என்னத்தை சொல்லுவேன், நரேந்திரனை சுடலமுத்து கட்டையால் அடிச்சு கொன்னு தண்ணியில போட்டுட்டாங்க. ஐயோ ஆண்டவனே, என்னையே இப்படி சொல்லிக்கிற நான் என்ன செய்வேன்? எங்க நமக்கு ஒண்ணு ஆபத்து வந்துடாத. மூர்த்தி நினைச்சா கர்ப்பம் கலங்குதுங்க எனக்கு. நீ பேசாம உள்ள போ, உள்ள போ, உள்ள போன்னு போற நிலைய பார்த்தாக்கா கடைசியில உள்ளவே போயிடுவோம் போல இருக்குதே. ஜம்பு, என் மகன் எங்கப்பா? மகனா? என்னப்பா இது, நீ கூப்பிட போயிருக்கிறதா நாகராஜன் சொன்னானே? சொல்லிருப்பாரு, மகனுக்கு கூப்பிடுதான். உண்மை சொல்லி இல்ல, அவனை கொண்டுடுவேன்.
என்ன செய்ய போறீங்க? இப்ப எதுக்கு துப்பாக்கி? இத்தனை நாள் மூர்த்தியோட மகன் என்ன சித்திரவதை பண்ணிட்டு இருந்தா, இப்ப மூர்த்தியே வந்துட்டான். அவனை ஒழிச்சு கட்டினா எனக்கு நிம்மதி. அவசரப்படாதீங்க, நரேந்திரன் வந்துட்டானா எல்லாம் குழப்பமும் தீர்ந்து. நரேந்திரன் வரமாட்டான், அவன் செத்துட்டான். என்ன சொல்றீங்க? இந்த செய்தி மூர்த்தி தெரிஞ்சா என்ன கொண்டுடுவான்? அவன் கையால நான் சாகிறத விட என் கையால் அவன் சாகிறது அவனுக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்ன கருக்காது, என்ன கருக்காது. நீயா? ஆமா, அடியாளை வச்சு அடிச்சு தண்ணியில தூக்கி போட்டீங்களே அதே நரேந்திரன் தான். கோழி குஞ்ச தண்ணியில் அமைக்கினா அது சாகும், ஆனா மீன் குஞ்ச தண்ணியில் அமைக்கினா சாகுமா? நீந்தும். நரேந்திரா, நரேந்திரா, ஐயோ வேண்டாப்பா வேண்டா. நீ எப்படியோ உயிரோட திரும்பி வந்துட்டு, ஆனா உங்க அப்பாவை இவரும் கொலை செய்யல. அப்படின்னா எங்க அப்பாவை கொலை செஞ்சது யாரு? உங்க அப்பாவை யாரும் கொலை செய்யல, அவர் உயிரோட தான் இருக்கிறார். செத்து போன எங்க அப்பா உயிரோட இருக்கார். மிஸ்டர் ராம்சங்கர், உங்க கற்ற கரகுரண்டு ஓடுது, ஆனா கரெக்ட் ரூட்ல ஓட மாட்டேங்க. ஏண்டா என் மகனை கொண்டுட்டியாமே? சொல்லு இல்ல, உன்னை வெட்டி புதைச்சுடு. அப்பனும் பிள்ளை விளையாடுங்களா? அவன் என்னடா உன்ன கொண்டுட்டேங்கிறான், நீ என்னடா உன் மகனை கொண்டுட்டேங்கிற. வா, உன் மகனை காட்டு. இதுதான் உன் மகன். நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டேன். நான் தான் உன்னை ஏதாவது பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கோபம் உங்களை மூர்க்கனாக்கிச்சு, இப்ப பாசம் முட்டாளாக்கு. நீங்க எனக்கு அப்பாவும் இல்ல, நான் உங்களுக்கு மகனும் இல்ல. எந்த மூர்த்திய நாகராஜர் கொண்டுட்டான் கொண்டுட்டான்னு சொல்லிட்டு இருந்தியோ அந்த மூர்த்தி இவர்தான்ப்பா, இவர்தான்ப்பா உங்க அப்பா. யாரோ ஒருத்தர் என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இவர் தான் உங்க அப்பான்னு சொன்னா, அதை நம்புறதுக்கு இந்த நரேந்திர ஏமாளி. இல்லப்பா, நான் தான் உங்க அப்பா, எங்களை நம்பு. ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, அதுக்காக உங்களை நான் அப்பான்னு ஏத்துக்க முடியுமா? ஆமா, இவ்வளவு நாளா நீங்க எங்க போயிருந்தீங்க? நரேந்திரா, அது பழங்கதை, இப்ப அதை கிளறி பிரயோஜனம் இல்லை, சும்மா குழப்பாது. மிஸ்டர் ராம்சங்கர், நினைவு இருக்கா? மரத்தை தட்டி பார்த்தோம், மாட்டை சுழி பார்த்தோம், மனுஷனை கேள்வி கேட்டு தான் எடை போடுறது உங்க படக்கம் சொல்லீங்க. அதே மாதிரி மரத்தை அறுத்து பார்த்தோம், மாட்டை கறந்து பார்த்தோம், மனுஷனை குழப்பி பார்த்து எடை போடுறதுதான் என்னுடைய பழக்கம். அதனாலதான் கேட்கிறேன், யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்தி இவர் தான் என்னுடைய அப்பான்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் நான் தான், ஆதாரம் நான் தான். யாரோ ஒரு நாகராஜன் உங்க அப்பாவை கொண்டுட்டான்னு சொல்லிக்கிட்டு இருப்பியே, நாகராஜன் வேற யாரும் இல்ல, நான் தான், நான் தான். நீங்க தான் நாகராஜன். எதுக்காக ராம்சங்கர் பேரை மாத்தி வச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக பேரை மாத்தி வச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. சொல்லிடுறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்க அப்பா மூர்த்தியும் தங்க கடத்தல் வேலையில் ஈடுபட்டு இருந்தோம். ஒரு நாள் எங்களை போலீஸ் துரத்தி சுட்டாங்க, அதன் அடிபட்டு உங்க அப்பா மூர்த்தி கீழே விழுந்துட்டான். அவன் இறந்துட்டதாக நினைச்சுக்கிட்டு நான் அங்கிருந்து தப்பி ஓடிட்டேன். ஆனா மூர்த்தி உயிரோடு இருந்ததும் அவன் ஜெயில இருந்ததும் எனக்கே இன்னைக்கு தப்பா தெரியும். இப்படி ஒரு புது கதை, இதை நான் நம்பணும். மிஸ்டர் ராம்சங்கர், நீங்க 1000 தான் சொன்னாலும் சரி, இவன் எங்க அப்பா இல்ல. இல்ல, அவர்தான் உங்க அப்பா. எங்க அப்பாவை நீங்க சுட்டு கொண்டுட்டீங்க. அவங்க அப்பாவை சுட்டு கொல்லல, அவர்தான் உங்க அப்பா. எங்க அப்பா இல்ல, அவர்தான் உங்க அப்பா. எங்க அப்பாவை நீங்க தான் சுட்டு கொண்டீங்க. அவங்க அப்பாவை சுட்டு கொல்லல, நான் சுட்டு கொள்ளது இன்ஸ்பெக்டர் ராமரே, இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் ராமனை சுட்டுக் கொண்ட நாகராஜன் நீங்க தான். ஆமா, நான் தான் இன்ஸ்பெக்டர் ராமனை சுட்டுக் கொன்னேன். எங்க அந்த குற்றத்துக்காக போலீஸ் என்ன பிடிச்சிருவாங்களோ பயந்துதான் ராம்சங்கர் பேர்ல தலைமறைமா வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ நான் சொல்றத நீ நம்புறியா? நம்ப, நீங்க சொன்னத நம்பறேன். நீங்க சுட்டுக் கொண்டது மூர்த்தியை இல்ல, இன்ஸ்பெக்டர் ராமனை தாங்கிறத நம்பறேன். ஆனா இவர் தான் என்னுடைய அப்பாங்கிறத மறுக்கிறேன். நரேந்திரா, என்ன உங்க கையால சுட்டுக் கொல்லப்பட்டாரே இன்ஸ்பெக்டர் ராமன், அவருடைய மகன் தான் நான். இத்தனை நாள் மூர்த்தியோட மகன் நீதான் எங்களை நம்ப வச்சு நாடக ஆடினியே, அது எதுக்காக? உங்க நாயில இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக. ஜெயில இருந்த மூர்த்திய கடிதம் போட்டு வரவழைச்சது நானே தான். அப்ப என் மகன் எங்க? நாகராஜா, என் மகனை என்ன செஞ்ச சொல்லுடா, சொல்லு. அதைய நானே சொல்றேன், உங்க மகன் உயிரோடவா இருக்கான். நித்யானந்தம்,
இதுதான் உங்க மகன். ஏம்பா உண்மையாகுவா? இதை எப்படி நம்புறதுன்னு பாக்குறீங்களா? ஆயா ஏம்மா, நீ ராம சம்சாரம் என்ன? ஆமா ஐயா, உங்க மகன் அநாத ஆசிரமத்துல சேர்க்க சொல்லிட்டு நாகராஜையா ஊரை விட்டே போயிட்டார். நானும் புருஷனும் உங்க மகனை எடுத்து வளர்த்தோம். எங்க வீட்டுக்காரி இறந்து போனவுடனே நானும் நித்யானந்தமும் வேலை தேடி பட்டணத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்ப நரேந்திரியா தான் எங்களுக்கு ஆதரவு காட்டினாரு. இதெல்லாம் உண்மைதானா? ஆமா ஐயா, எல்லாம் உண்மைதான். நாகராஜா, கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தாம என் மகன் அனாதியா தவிக்க விட்டியே, உன்னை என்ன செய்ய பாருங்க. நடந்தது நடந்து போச்சு, அவர் செய்த தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நரேந்திரா, நீயும் பெரிய மனசு வச்சு அவரை மன்னிச்சிடப்பா. அம்மா, மன்னிக்கிறதும் தண்டிக்கிறதும் சட்டத்தோட வேலை. குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை. நான் ஒரு சிஐடி ஆபீசர். மிஸ்டர் நாகராஜன், இன்ஸ்பெக்டர் ராமனை கொலை செஞ்ச குத்தத்துக்காக நான் உங்களை கைது செய்யறேன். நீங்க என்ன உங்க சொந்த பிள்ளையா நினைச்சீங்க? ஆனா இன்னைக்கு உங்க கணவரை கைது செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டு போச்சு. என்ன மன்னிச்சிருங்க. மூர்த்தி, லட்சுமி, நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க. தாதா நரேந்திரா, நான் செய்த குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியது நியாயம்தான். ஆனா என் மகன் ராதா எந்த குற்றம் செய்யலப்பா, அவளை கைவிட்டுறாரு. அவளுக்கு வாழ்க்கை கொடு. ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறத நான் என்னைக்கோ வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்குறுதிய நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன். நல்லவர் வாக்கு நல் வாக்கு, அதில் செல்லும் வாக்கு செல்வாக்கு, சொன்ன சொல் காக்கும் உள்ளம், அது தெய்வ